இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பாட்டில் போதுங்க நம்ம வீட்டில் இல்லாத சமயத்தில் அது நம்மளோட வேலை எல்லாத்தையும் செய்யும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணிக குக்கிங் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சிருப்போம் நம்ம கிச்சனில் அப்படி இல்லைனா குழந்தைங்க கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா டெய்லரிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய கத்திரிக்கோள் விதவிதமாக வச்சுருப்போம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடய ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும் அந்த மாதிரி கத்திரிக்கோல ஷார்ப்னஸ் இல்ல அப்படின்னா கேஸ் ஸ்டவ்ல அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தூள் புரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ள அந்த கத்திரிக்கோலை இப்படி விட்டு நீங்க கட் பண்ற மாதிரியே ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது வாட்டி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கத்திரிக்கோலுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்குங்க இதுக்கு இன்னும் நம்ம காசு கொடுத்து வெளியில எங்கேயாவது கடையில் போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியா இந்த கத்திரிக்கோலை ஷார்ப் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் இந்த மாதிரி செராமிக் கப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த செராமிக் கப்பை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும்போது இதில் பார்த்திங்களா என்ன தான் நம்ம கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலும் சில நேரம் பார்த்திங்கன்னா அதில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அது நம்ம டீயோ காஃபியோ இல்லை பாலோ குடிக்கிறோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்க கப்பில் ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம தோசையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தோசை தவா நல்லா சூடாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஸ்மெல் வர கப்பை இப்படி நீங்கள் வச்சு விட்டுருங்க நல்லா கம்த்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பேட் ஸ்மெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க எந்தவித கெட்ட வாடையும் இருக்காதுங்க அது எல்லாமே அந்த ஹீட்லேயே சரியாயிடும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு உடனே எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட அந்த கெட்ட வாடை வரவே வராது இதை நம்ம அடிக்கடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கப்பில் வர பேட் ஸ்மெல் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு காட்டன் சில்க் சாரீ தாங்க எடுத்துருக்கேன் எப்பயுமே நம்ம சில்க் சாரியோ இல்லை காட்டன் சாரியோ நம்ம மடித்து வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்கும் ஆனால் அது அதிகமான இடத்த அடைக்கும் நம்ம பீரோலையோ அப்படி இல்லைனா கப்போர்ட்லலாம் வச்சோன்னா இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் குறைவான இடத்தையும் எடுத்துக்கும் அது எப்படி மடிக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி புடவையை இப்போ நான் நல்லா விரித்து விட்டுருக்கேன் ஒரு நாளாக மடித்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ம விரித்து மடித்து எடுத்துருக்கேன்னு இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க புடவையை அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அந்த பக்கத்துலேருந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் எப்பயுமே சாரியும் ப்ளவுஸையும் நம்ம ஒன்றா வச்சுட்டோம் அப்படின்னா அடிக்கடி ப்ளவுஸை எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஆகாது இந்த மாதிரி சாரி கடியில் ப்ளவுஸை வச்சுட்டு ப்ளவுஸையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க சாரியோட அதாவது சாரியோட பார்டருக்கு கீழே ப்ளவுஸ் எப்படி மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பார்டர் பகுதியை நான் மடிச்சுட்டேன் இப்போ சா சேர்த்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டேங்க இப்போ கடைசியாக இருக்கிற அந்த மடிப்பை அந்த ப்ளவுஸோட அந்த கழு அடுத்த பகுதிக்குள்ளே இந்த மாதிரி நொழச்சி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கீழே எதுவும் பீரோவில் வந்து கபோர்டில் வந்து விழுந்தால் கூட சாரியோ ப்ளவுஸோ கலையாது அதே மாதிரி ப்ளவுஸும் எங்கேயாவது வச்சுட்டு தேடணுங்கிற அவசியம் இல்லை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இது அதிகமான இடத்தையும் அடைக்காதுங்க நீங்கள் நிறைய சேரீ வச்சா கூட அது அந்தளவுக்கு உங்கள் பீரோவை இடத்தை அடைக்கவே அடைக்காது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்பேன் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் எப்போயுமே நம்ம காலையில் ஏதாவது அவசரமாக சமைக்கும் போது இந்த மாதிரி வேக வச்ச கிழங்க அதோட தோலை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருப்போங்க அதுவும் நம்ம அவசரமாக வேலை செஞ்சுட்ருக்கும் போது இந்த சூடான கிழங்க அதோட தோல் போது நம்ம கையெல்லாம் வெந்து போக டக்கு டக்குன்னு நம்ம உரிச்சு எடுப்போம் அந்த மாதிரி செய்ய தேவையே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக அதில் இருக்க தோலையும் எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம அந்த உருளைக்கெழங்கும் ஈஸியாக மேஷ் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கரண்டியை நல்லா திருப்பி பிடிச்சிக்கோங்க அதோட அந்த அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வச்சு அந்த கிழங்க நீங்கள் லைட்டாக இப்படி தொட்டுட்டு இப்படி அமுக்கி விட்டீங்கனாலே அழகாக அந்த தோல் கலண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அந்த கிழங்க நீங்கள் லைட்டாக அந்த கரண்டி வச்சியே மேஷ் பண்ணி விட்டுடலாம் இதுக்குன்னு நம்ம மேஷர்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதை தனியாக நம்ம வாஷ் பண்ணணும் இதனால நமக்கு தொட்டியில் பாத்திரம் தாங்க அதிகமாக சேரும் நம்ம இந்த மாதிரி தோலையும் எடுத்துட்டு ஈஸியாக அதை மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நம்ம கையில் சுடவும் செய்யாது டக்குன்னு நம்ம அது வேலை வச்சு ஒரு அமுக்கி விட்டோனாலே அந்த தோல் தனியாக வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பூரி கிழங்கோ அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது கிரேவி பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வச்சு நான் இப்போ ஸ்டஃப்டு பரோட்டா பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம சில நேரம் ஆலு பரோட்டாலாம் பண்ணுவோம் சில பேருக்கு அதை உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு ஒரு மூணு கோடு போட்டுக்கோங்க இப்போ நான் போடுற மாதிரி கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூணு கோடு நம்ம போட்டு விட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ஈஸியாக ஆளு பரோட்டா பண்ணிடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு போர்ஷனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வேணுமோ அந்தளவுக்கு இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ட்ரயாங்கிளில் ஒன்று ஒன்றா அது மேலே இந்த மாதிரி வச்சு மூடி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லிங் அழகாக நடுவில் இருக்கும் நீங்கள் நல்லா அதை சீல் பண்ணிவிட்டு லைட்டாக மாவு தூவி நீங்கள் அப்படியே தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வராது ஒரு மாதிரி முக்கோண ஷேப் வரும் இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம ஒரே மாதிரி ரவுண்டா செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க ஃபில்லிங்கும் வெளியில வராதுங்க நீட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ நீங்கள் லைட்டாக தோசை தவழை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இதுக்கு நார்மலாக நம்ம எண்ணெய் தேய்க்காம கொஞ்சம் நெய் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சில பேருக்கு அந்த மாவில் வச்சு இந்த மாதிரி உருளைக்கெழங்க ஸ்டஃப் பண்ண வராது அப்படியே ஸ்டஃப் பண்ணாலும் தேய்க்கும் போது அதெல்லாம் வெளியில் பிசு பிசுன்னு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த பாட்டில் இருக்கோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இதை விட மூடியை நம்ம கலட்டி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க துணியை நல்லா நீளமாக நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த துணியோட ஒரு முனையை நம்ம இந்த பாட்டிலோட உள்பக்கமாக நுழைச்சி விட்டுக்கலாங்க ஒரு முனையை நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் ஒரு முனைய நம்ம ஈரம் பண்ண போறது இல்ல மிச்சம் இருக்கிற ஒரு முனையை மட்டும் உள்ள நுழைச்சிட்டே வரலாங்க இந்த இந்த ரிப்பன் மாதிரி இருக்கிற இந்த துணியை நான் முக்கால் வாசிக்கு இந்த பாட்டிலுக்குள்ள விட்டுக்க போறேன் மிச்ச கால் பகுதி மட்டும் கொஞ்சம் தொங்குற மாதிரி நான் விட்டுக்க போறேங்க இப்போ பாருங்க நீங்க கவனமா பார்த்துட்டே இருங்க நான் எதுக்கு சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் இது நான் இதோட விளக்கம் நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி விட்டுருங்க இப்போ இந்த துணி பாத்தீங்கன்னா ஈரம் கொஞ்சம் கூட இருக்க கூடாதுங்க ஈரம் இருக்கவும் இல்லை என் கையிலயும் ஈரம் இல்லை இந்த துணியை நான் ஈரம் பண்ணலாம் அப்படியே நான் விட்டுக்கிறேன் இப்போ இந்த பாட்டில் லைட்டா மூடணும் மூடியும் மூடாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி லைட்டாக ஒரு சுத்து மட்டும் சுற்றி விட்டுருக்கேன் இப்போ இந்த பாட்டில நம்ம அப்படியே வச்சுக்க போறோங்க இது இது ஒரு நான் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த வீடியோவை நான் அப்படியே லைவாக எடுத்திருப்பேன் ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இதை ஃபாஸ்ட் மோடில் தாங்க வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காஞ்சிருக்கிற இடம் வரைக்குமே வருங்க இப்போ இந்த துணியோட நுனி பகுதி வரைக்குமே இந்த ஈரம் வந்துடுங்க இதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதோட நுனி பகுதி மட்டும் வராமல் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிற அந்த துணியோட ப்ரெஷர் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருங்க இது வர வர பார்த்திங்கன்னா அப்படியே சொட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு நமக்கு இதுதான் தேவை இப்போ இந்த மாதிரி தண்ணி சொட்டும் போது இதை நம்ம எங்கே பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஏன்னா நீங்கள் சில பேருக்கு நம்ம சொன்னோம் வெறும்னா காமிச்சா உங்களுக்கு புரியாது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன் இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் ஒரு துணியை போட்டு அந்த துணியை தண்ணி சொட்டை வைக்க போகிறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோனாலோ அப்படி இல்லைனா நமக்கு எதாவது உடம்பு முடியலனாலோ நம்ம பீரியடாக இருக்கோம் அப்படின்னாலோ நம்ம வீட்டில் எதாவது செடிகள் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் தண்ணி சரியாக ஊற்ற முடியாதுங்க இப்போ நான் உங்களுக்கு கை காட்டும் போது அந்த இடத்துலேருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருச்சு இனிமேட்டுக்கு அதுலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குங்க அந்த உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிரும் இப்போ இதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் செடியில் தண்ணி ஊற்ற முடியாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு டப்பாலையோ நீங்க தண்ணி ஊத்தி வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை நீ உள்ள போட்டு விட்டுட்டு அதை அந்த செடியோட இந்த மாதிரி டச் பண்ற மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டில இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த செடிக்கு வருங்க இதனால சப்போஸ் நம்மால தண்ணி ஊற்ற முடியல எங்கயாவது ஊருக்கு போறோனாலோ நம்ம செடி என்னாகுமோங்கற டென்ஷன் இருக்காது சில செடிகள்லாம் பாத்தீங்கனா வெயில் நேரத்துல சீக்கிரமா கருகி போயிடும் அந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு இந்த மெத்தட்ல நீங்க தண்ணியை ஊத்தலாம்ங்க பாருங்க இப்போ நான் ஒரு பக்கெட்ல ரெண்டு செடிக்கு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு செடி மூணு செடி கூட நீங்க அந்த வச்சு லிங்க் பண்ணலாங்க நீங்க எந்த பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை லைட்டாக மூடி வச்சுட்டு அந்த பாத்திரம் வந்து அந்த செடிக்கு விட கொஞ்சம் உயரமாக இருக்கணுங்க இப்போ எனக்கு செடியை விட நான் அந்த திட்டு மேலே வச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்க ஏதாவது கல் வச்சுக்கூட கொஞ்சம் அதை உயரம் பண்ணிக்கலாம் நீங்கள் வைக்கிற அந்த தண்ணி வந்து செடியை விட கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்